வணக்கம் மாணவ செல்வங்களே, இந்த பள்ளி பரிமாற்று திட்டத்தில் உங்களை வரவேற்பதில் அரசு உயர்நிலைப்பள்ளி புதுக்குறப்பேட்டை மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். எங்கள் பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி, அது ஒரு புதுமையான நெகிழில்லா பள்ளி. இந்த பள்ளி வளாகம் எப்படி உள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பள்ளி வளாகத்தில் மரங்கள், பசுமை மரங்கள், எங்கு பார்த்தாலும் பசுமை, எதிலும் பசுமை, எங்கேயும் பசுமை. எங்கள் பள்ளியின் அழகே அழகு. அதனை வர்ணிப்பது நீங்கள் கோடை காலத்தை வரவேற்கும் விதமாக எங்கள் பள்ளி மரங்கள் சாட்சியாக உள்ளன. பள்ளி வளாகம் 2 ஏக்கர் அளவில் உள்ளது. இந்த பள்ளி வளாகத்தில் பெரிய பெரிய மரங்கள், முன்னோர்கள் வைக்கப்பட்ட மரங்களும், எங்களால் புதிதாக வைக்கப்பட்ட இளம் தளிர்களும், பள்ளி வளாகத்தில் 30க்கும் மேற்பட்ட மரங்கள் காணப்படுகின்றன. பள்ளி வளாகத்தின் தூய்மை, எங்கள் பள்ளி வளாகத்தினுடைய சூழலை கண்டு கழியுங்கள். எங்கள் பள்ளியின் உயர்வு நம் நாட்டின் சிறப்பு மிக்க பள்ளியாக மாற்றுவது எங்களின் தலையான கடமையாக உள்ளது. எங்கள் பள்ளி வளாகத்தின் முகப்பு தோற்றத்தில் உங்களை வரவேற்பு விதமாக கட்டிடங்கள், எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள். பள்ளி வளாகத்தின் அழகே அழகு. அதனை வர்ணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பள்ளி வளாகத்தின் மெல்ல நடப்போர், சிறப்பு குழந்தைகளுக்கு ரயில் ரேம்ஸ் ஸ்டீன்லெஸ் ஸ்டீலால் வடிவமைக்கப்பட்டு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளி வளாகத்தின் முகப்பு தோற்றத்தில் உள்ள மரங்கள் எண்ணற்றவை, பாருங்கள். எங்கள் பள்ளி வளாகத்தில் அரசு துவக்கப்பள்ளியும் உள்ளது. சிறார்கள் ஓடி விளையாடு மகிழ்கிறார்கள். மற்றொரு சிறப்பு, எங்கள் பள்ளி வளாகத்தில் பிஆர்சி மையம், வட்டார வள மையம், சத்துணவு மைய பணியாளர்கள் சமைத்து சிறப்பான உணவை பரிமாறுகிறார்கள். பள்ளி வளாகத்தின் மாணவர்கள் சைக்கிளை மரத்தின் அடியில் இளைப்பார நிறுத்தியிருக்கிறார்கள். மாணவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக கல்வி கற்க ஏற்ற இடம் அரசு உயர்நிலைப்பள்ளி புதுக்குறப்பேட்டை. இந்த புதுக்குறப்பேட்டை பள்ளி வளாகத்தின் சூழலை கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மகிழ்ச்சியான சூழலில், இயற்கையான சூழலில் கல்வி கற்பதில் எங்களுக்கு ஆர்வமும், கற்றுக் கொடுப்பதில் ஆசிரியர்களுக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சியும் தாண்டவமாடுகிறது என்றால் அது இந்த பள்ளியினுடைய மற்றொரு சிறப்பு. ஏனென்றால் இப்பள்ளியினுடைய அறைகள் விசித்திரமானவை. அகலமான அறைகள், காற்றோட்டமான ஜன்னல்கள், ரேம் ரயில்ஸை பாருங்கள். இப்பொழுது அந்த பள்ளியின் எஸ்எஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட ரேம் ரைஸ் சிறப்பு குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் உட்கார்ந்து பயில்வதற்கு, கல்வி கற்பதற்கு அகலமான பெஞ்சுகள், டெஸ்க்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன. எங்கள் பள்ளி வளாகத்தின் வரண்டா மட்டுமே 110 அடி நீளம் உடையது. எங்கள் சாளரங்கள் எங்களை வருக வருக என்று வரவேற்கப்பதில் சாளரங்களின் உற்சாக வரவேற்பாக உள்ளது. எங்கள் வகுப்பறையின் கரும்பலைகள் பெரும்பாலானவை ஸ்மார்ட் போர்ட் திட்டத்தில் துவங்கப்பட்டது மாதிரி தோன்றும். எங்கள் மாணவர்கள் வகுப்பறையில் அமைந்திருக்கின்ற சூழலை, வகுப்பறையில் காற்றாடிகள் சுழன்று மாணவரை குளிர்ச்சிப்படுத்தும் சூழலையும் நன்கு பார்க்கிறீர்கள். ஆசிரியர் வகுப்பறைக்கு செல்லும் பணி அழகை பாருங்கள். ஆசிரியர் மாணவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள். வகுப்பறையின் சூழல் சிறப்பாக அமைந்தால் ஒரு கல்வியின் கற்றல் மிகவும் அருமையாக இருக்கும் என்பது ஐயமில்லை. மாணவர்கள் நலனில் எங்கள் பள்ளி எப்பொழுதும் குறை வைத்ததில்லை. எங்கள் பள்ளியில் சிறப்பு குழந்தைகளுக்கு தனிப்பட்ட கழிவறைகள், மாணவர்களுக்கு குடிநீர், இது மாணவர்களுடைய முகப்பாவனைகளை சுத்தம் செய்வதற்காக எடுக்கப்பட்ட குடிநீர் தான் இந்த தொட்டியும், கழிவறைகள், வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட், இப்படி ஏராளமாக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. பள்ளி வளாகத்தினுடைய சூழலை பார்க்கும்போது ஏதோ ஒரு
பெரிய கல்லூரியில் தனியார் பள்ளி அல்லது தனியார் கல்லூரியில் பயின்ற ஒரு அனுபவத்தை பெறுவதாக நாங்கள் உணர்கின்றோம். எங்கள் பள்ளியின் இயற்கை சூழலை கண்டு என்னவென்று சொல்வது நாங்கள் செய்த பாக்கியம் இதுவே. எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வகுப்பறைகளை பார்வையிடுகிறார்கள். வகுப்பறையின் சூழல் நன்றாக அமைத்து கொடுத்ததில் தலைமை ஆசிரியர் பங்கு மிகவும் சிறப்பானது. எங்கள் பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு குடிநீர் ஆர்ஓ வாட்டர் கேன்களில் தனியாக பராமரிக்கப்படுகிறது. சில்வர் கிளாஸ் நோ பிளாஸ்டிக் நீழிலா பள்ளி என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். எங்கள் பள்ளியில் மாணவர் மனசு என்பது மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற தொந்தரவுகளை அவர்கள் எண்ணங்களை புகாராக கடிதம் மூலமாக தெரிவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பெட்டிதான் மாணவர் மனசு. எங்கள் தலைமை ஆசிரியர் அறை உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. எங்கள் தலைமை ஆசிரியர் அறையில் தலைவர்களின் தேசத் தலைவர்களும் உங்களை வரவேற்கிறார்கள். மகாத்மா காந்தி, நேரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வரவேற்பு மகிழ்ச்சி அடைகிறார்கள். எங்கள் அலுவலக சூழல் எத்தனை பீரோக்கள் எத்தனை கணினிகள் கணினி மயம் என்பதற்கு எங்களுடைய பள்ளிகளும் ஒரு சாட்சியாக உள்ளது. தலைவர்கள் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து சிரித்த முகத்துடன் எங்கள் தலைமை ஆசிரியர் அறை காணப்படுகிறது. எப்பொழுதும் எங்கள் பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு கேரியர் கைடன்ஸ் என்ற சார்ட் வழங்கப்பட்டுள்ளது. இது ஹோப் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சார்ட். 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் என்ன படிக்கலாம் என்று தடுமாறாமல் எப்படி வாழலாம் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த கேரியர் சார்ட்டும் ஒரு எடுத்துக்காட்டாக எங்கள் பள்ளியில் விளங்குகிறது என்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். 12ஆம் வகுப்பு மாணவர்களும் படித்தால் என்ன உயர்கல்வி படிக்கலாம் என்பதை அதற்கான சான்றுகளும் வழங்கப்பட்டுள்ளன. ஹையர் செகண்டரி கோர்ஸ் கைடன்ஸ் அப்படிங்கிற சார்ட்டும் ஹோப் நிறுவனத்தால் எங்களுக்கு அருமையாக பல வண்ணங்களில் மாணவர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதில் சிறப்பாக உள்ளனர் என்பது எங்களுக்கு கிடைத்த வரமே. எங்கள் கணினி அறை ICT லேப் மிகவும் அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி தருகிறது. 10 கணினிகள் ஒரு சர்வர் ICT லேப்பில் அதிவேக இன்டர்நெட் வேகத்துடன் எங்களுக்கு கணினி வழி கல்வி கற்றுக் கொடுப்பது மிகவும் சிறப்பாக உள்ளது. எங்கள் கணினி வழி ரூமில் பாருங்கள், அற்புதமான வகுப்பறை சூழல். ஸ்மார்ட் போர்ட் திட்டம் இந்த பலகைகள் பார்த்தால் காலேஜில் இந்த மாணவர்கள் கல்வி கற்பதில் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீர்கள் என்று மாணவர்கள் எங்களை பல முறை வாழ்த்தியது உண்டு. இந்த சூழலை உருவாக்கி கொடுத்த அரசுக்கும் அரசு உயர்நிலைப்பள்ளி சார்ந்த PTO குழு உறுப்பினர்களுக்கும் நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சூழல் என்பது இன்றைய சூழலுக்கு ஏற்ற ஒரு ICT கல்வியை வழங்குவதில் அரசு உயர்நிலைப்பள்ளி பெருமிதம் கொள்கிறது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன். கற்றலில் சிறப்பான சூழலை வழங்குவதில் எங்கள் பள்ளிக்கு நிகர் எதுவும் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் எங்கள் பள்ளி அரசு பள்ளி மாதிரி அல்ல, தனியார் பள்ளிக்கு இணையான பள்ளியாக உள்ளது. எங்கள் பள்ளியில் கழிவறைகள் தனியாக உள்ளது. ஆசிரியர் அறை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசிரியர் அறைகள். இந்த ஆசிரியர் அறையில் வந்து கம்யூனல் செரமனி அதாவது நாங்கள் கொண்டாடுகிறோம். மத நல்லிணக்கம் கடைபிடிப்பதில் எங்கள் பள்ளிக்கு நிகரானது எதுவும் இல்லை. ஆர்ஓ சிஸ்டம் 3 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஆர்ஓ சிஸ்டம் எங்கள் பள்ளியில் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு குடிநீர் வழங்குவதில் மாணவர்கள் நிலையில் அக்கறை செலுத்துவதில் சிறிதும் குறைபாடு இல்லாமல் தொடர்ந்து செயல்படுகிறது. நீர்நிலை தேக்க தொட்டி எங்கள் பள்ளியில் 2 உள்ளது. 5000 லிட்டர் கொள்ளளவு உள்ள நீர்நிலை தேக்க தொட்டியும் 2000 லிட்டர் நிலை உள்ள நீர் தேக்க தொட்டியும் உள்ளது. அது எங்கள் பள்ளிக்கு எவ்வளோ பெரிய வரம். ஏனென்றால் நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது அரசு பள்ளி. அதனை வலியுறுத்தும் வகையில் நாங்கள் எங்கள் பள்ளியில் நீரின் தன்மையை
நன்கு பரிசோதித்து மாணவர்களுக்கு தரமான குடிநீரை வழங்குவதில் எங்கள் பள்ளிக்கு நிகர் நாங்களே என்று சொல்வதை பெருமிதம் கொள்கிறேன். எங்கள் பள்ளியின் முகப்பில் கொடிமரம் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. எங்கள் பள்ளியின் அழகை வர்ணிப்பதில் நான் பெருமை அடைவதில் மிக்க மகிழ்ச்சி. படிக்கட்டுகள் பாருங்கள், மேலே செல்வதற்கு ஸ்டார் கேஸ் படிக்கட்டுகள். ஸ்டார் கேஸ் படிக்கட்டில் ஸ்டைல் அபோஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாலியல் குற்றங்களுக்கான கைடன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான நம்பர்கள் 14 41 7 என்ற தொடர்பெண்ணையும் தெளிவுபடுத்தும் வகையில் நாங்கள் தெளிவாக மாணவர்களுக்கு எடுத்து கூறியுள்ளோம். மாணவர்கள் ஒருவரை முந்தி செல்லாமல் இருக்க அகலமான படிக்கட்டுகள், நெரிசலை தவிர்ப்பதற்காக விசாலமான படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டுகள் முகப்பில் வரண்டாவில் பாருங்கள். மேலே செல்வதற்கு அப்ஸ்டாருக்கு செல்வதற்கு மேல் மாடிக்கு செல்வதற்கு போகும் வழி அதுவும் அகலமான படிக்கட்டுகளே. மாணவர்களில் கல்வி கற்பதே பல நூல்களை தாங்கி நிற்கும் எங்கள் நூலக அறை. இந்த நூலக அறத்தில் 3000 மேற்பட்ட நூல்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுகிறது என்பதை ஐயமில்லை. மாணவர்களில் ஆய்வக அறைக்கு நாம் செல்லும் வழி இதுதான். மாணவர்கள் ஆய்வு பயிற்சியில் ஈடுபட்டு கல்வி கற்பதில் ஆய்வக அறை மிகவும் சிறப்பாக உள்ளது. அறிவியல் ஆய்வக அறையில் எண்ணற்ற கருவிகள் உள்ளன. எங்கள் பள்ளி வளாகத்தினுடைய மேல்மட்ட சூழலை கண்டு நாங்கள் பசுமை பள்ளி, தூய்மை பள்ளி, நெகிழில்லா பள்ளி என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இன்றைய சூழலுக்கு பசுமைதான் தேவை. ஆய்வக அறையினுடைய எல்லை ஆய்வகத்தின் முன்னால் இப்படி மரங்கள் வரவேற்றுப்பதில் எங்களுக்கு மேலும் சிறப்படை செய்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் பசுமை, பசுமை, எங்கும் பசுமை, எதிலும் பசுமை. நாங்கள் பசுமையை காப்பதில் எங்கள் மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் மிக பங்கு வகிப்பது ஐயமில்லை. எங்கள் பள்ளியில் NMMS தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிகளும் உள்ளார்கள். NMMS தேர்வு எழுதுவர் எங்கள் பள்ளியில் எப்பொழுதும் நிறைய பேர் எழுதி தேர்ச்சி பெற முயற்சியில் எங்கள் தலைமை ஆசிரியர் பெரும் பங்காற்றுகிறார். அரசு தரும் உதவித்தொகையினை அனைவருக்கும் பெற்று வழங்குகிறோம். அது இல்லாமல் ஸ்ரீராம் நிறுவனத்தின் மூலமாக மாணவர்களுக்கு உதவித்தொகை பெற்று வழங்கப்படுகிறது. பை ஆர்ஸ் கொள்கை என்பது என்ன தெரியுமா? பை ஆர்ஸ் என்பது ஆர் ஃபார் ரிஃப்யூஸ், தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக்கை. ஆர் ஃபார் ரெடியூஸ், குறைக்க வேண்டும் பிளாஸ்டிக்கை. ஆர் ஃபார் ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்து. ஆர் ஃபார் ரீசைக்கிள், மறுசுழற்சி செய். ஆர் ஃபார் ரெக்கவர், மீட்டெடு. குப்பைகளை கண்ட இடத்தில் கொட்டுவதில் நமக்கு நிகர் நாமே உள்ளது. பள்ளியில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் கடைபிடிக்கின்றோம். குப்பைகளை தரம் பிரிப்பதில் எங்களுக்கு நிகர் நாங்களே. படத்தில் உள்ள குப்பைகளை நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறார்கள் என்பதை ஒரு சாட்சியாக காண்கிறீர்கள். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி நாம் பராமரிக்கப் போகிறோம்? குப்பைகளை தரம் பிரிப்பதில் நாம் பெரும் கவனம் செலுத்த வேண்டும். குப்பைகளை பிளாஸ்டிக்கு, பேப்பரு போன்ற பொருட்களை எவ்வாறு பிரிப்பது என்பதை நாம் பார்க்கலாமா? நாம் மக்கும் குப்பை, மக்காத குப்பையை தரம் பிரிக்க வேண்டும். பிளாஸ்டிக்கை எல்லாம் ரெட் பக்கெட்டில் சேகரிக்க வேண்டும். மக்கும் குப்பையெல்லாம் பச்சை நிற பக்கெட்டில் சேகரிக்க வேண்டும். இது நாம் அறிந்தது தான். இருந்தாலும் நாம் பள்ளியில் கடைபிடித்து தூய்மையை நிலைநாட்டுவோம். எந்த நாடு பையாஸ் கொள்கையை சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த நாடு சுற்றுச்சூழல் மாசலை பாதுகாப்பதில் வல்லரசாக திகழும் என்பது ஐயமில்லை. மாணவர்களுடைய எண்ணங்களில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை விதைக்க வேண்டும். விதைநெல்லாக நீங்கள் செயல்படுங்கள். நாங்கள் விதைக்கின்றோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது உங்கள் கையில்தான் உள்ளது. சேர்ந்து பயில நாம் ஒன்றுடன் ஒன்று பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். மாணவ செல்வங்களே,
பிளாஸ்டிக் என்பது பெட்ரோலிய கச்சா எண்ணெயிலிருந்து எடுக்கப்படுகின்ற செயற்கை பாலிமர் பலபடி சேர்மங்கள் தான் பிளாஸ்டிக் என்கிறோம். பிளாஸ்டிக் ரெண்டு வகைப்படும். அது இலகும் பிளாஸ்டிக், வெப்பத்தால் வெப்பப்படுத்தும் போது உருகி மண்ணில் கெடுவது மட்டுமல்ல காற்றை கெடுத்து நமக்கு புற்றுநோயை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக். அடுத்தது இறுகும் பிளாஸ்டிக். இறுகும் பிளாஸ்டிக் என்பது வெப்பப்படுத்தும் போது கடினத்தன்மை அடைந்து அது கெட்டியாக மாறிவிடும். இது இறுகும். இலகும் பிளாஸ்டிக், இறுகும் பிளாஸ்டிக் என்று வகைப்படுத்தியிருக்கிறோம். இறுகும் பிளாஸ்டிக்கு எடுத்துக்காட்டு பேக்லைட், மெலாமைன். மெலாமைன் தீப்பற்றாத ஆடைகளில் தயாரிப்பதில் இந்த பிளாஸ்டிக்கின் நன்மையும் செய்கிறது, நமக்கு ஏராளமான பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு தீமையும் செய்கிறது. இந்த பிளாஸ்டிக்கை நாம் கையாள்வதில் ஏற்படுகின்ற சிரமங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அது எண்ணில் அடங்காது. பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறது தான் நம் தலையான கடமையை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. பிளாஸ்டிக்கை நாம் பையாஸ் கொள்கையை கொண்டு நீக்குவது எப்படி என்பதை எண்ணத்தில் கொள்ள வேண்டும். மாணவ செல்வங்கள் பையாஸ் கொள்கையை கடைபிடிப்பதில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த பள்ளி பரிமாற்று திட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களை மீண்டும் வரும் முறை இறுகும் பிளாஸ்டிக்கின் கட்டமைப்பு பாருங்கள். மூளைவிட்ட மூலக்கூறுகள் அணுக்கள் இணைப்பு பாண்ட் இருக்கிறதுனால தான் அது இறுகும் தன்மை பெறுகிறது. எக்ஸாம்பிள் இறுகும் பிளாஸ்டிக் பேக்லைட், மெலாமைன். பேக்லைட்டுக்கு எடுத்துக்காட்டு குக்கர் கைப்பிடி, சுவிட்சி பிளாஸ்டிக், இதெல்லாம் பேக்லைட். இந்த பூமி தாயில் 97% மக்கும் குப்பைகளை மாற்ற முடியாமல் உள்ளது. அதுதான் வருந்தத்தக்கது. ரெக்கவர் செய்ய வேண்டும், ரெடியூஸ் செய்ய வேண்டும், ரீசைக்கிள் செய்ய வேண்டும், ரீடிசைன் செய்ய வேண்டும், ரீப்ளேஸ் செய்ய வேண்டும், ரீஃபைன் செய்ய வேண்டும். 5 hours போயிட்டு இன்னும் 7 hours வரப்போகிறது மாணவ செல்வங்களை. இந்த 5 hours கொள்கையை நீங்களும் தவறாமல் கடைபிடித்து இந்த பூமிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். பசுமையை காப்போம் என்றென்றும். 5 hours கொள்கையில் ரீயூஸ் கொள்கை. எங்கள் பள்ளி மாணவர்கள் எங்கள் பள்ளியில் பேப்பரை சேகரித்து அதை கூழாக்கி அதனை வேறு ஒரு பொருளாக பயன்படுத்துகிறார்கள். எரிப்பது இல்லை எங்கள் பள்ளியில் பேப்பர். நெகிழில்லா பள்ளி, எங்கள் பசுமை பள்ளி, எங்கள் பள்ளி. வாழ்க்கையில் ரீசைக்கிள் முக்கியம். மண் சுழற்சி பெற மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மனிதனை காக்க 5 hours கொள்கை மிகவும் முக்கியமானது. இந்த ரீயூஸ் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ரீசைக்கிள் செய்ய மறந்து விடாதீர்கள். முக்கியமாக ரெடியூஸ் செய்ய மறந்து விடாதீர்கள். நாம் இதையெல்லாம் மீட்டெடுக்க ரெக்கவர் மிக அவசியமாக உள்ளது. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறோம். குப்பைகளை சேகரிப்பதில் எப்படி வெளிநாட்டு மாணவர்கள் ஆர்வமாக உள்ளார்களோ நாமளும் நம் சார்ந்த இடங்களில் பள்ளி வளாகம் சூழலை தூய்மையானதாக மாற்ற துணை நிற்போம். மாணவ செல்வங்களை பங்கேற்குங்கள். 5 hours ரீசைக்கிளில் ஏதாவது ஒரு சைக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சைக்கிள் தான் ரீசைக்கிள். இப்படி ரீசைக்கிளில் வெளிநாட்டு மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்றதை இங்கே காட்டப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பாட்டில் படகு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. பயன்படுத்தப்பட்ட பாட்டிலை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரார்கள். பிளாஸ்டிக்கை மீண்டும் பயன்படுத்தாமல், அதாவது அதிக பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருக்கிற பிளாஸ்டிக்கே மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது ரீயூஸ். இப்போ ரீயூஸ் என்பதும் நமக்கு தேவையான ஒரு விஷயம்தான். நாம் சொல்வது எளிமை, ஆனால் அதை செயலில் காட்டுவது தான் கடினம். அதை நீங்கள் செயலாக மாற்ற நாங்கள் ஆவணப்படமாக தயாரித்துள்ள இந்த படங்களை காண்கிறீர்கள். நாம் சுற்றுச்சூழலை காக்க மனிதம் என்றும் மறப்பதில்லை. சுற்றுச்சூழல் என்பது நம்மை சார்ந்து நாம் வாழ்கின்ற இடம்தான் சுற்றுச்சூழல். இதை நீங்கள் என்றும் மறந்துவிடக்கூடாது. யாருக்கோ ஆனது என்று நினைத்து விடாதீர்கள். இது நமக்கானது என்று நினைக்கும்போது இந்த சுற்றுச்சூழல் காப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய சவால் காத்து கொண்டிருக்கிறதை மறந்து விடாதீர்கள். சுற்றுச்சூழல் நம் காற்றால் நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த எல்லையில் வாழலாம். இல்லையினால்
பூமியை விட்டு நாம் வெளியேறும்போது நாம் இந்த பூமியில் விட்டு செல்வது குப்பைகளை தவிர்ப்போம். எங்கள் பள்ளி திரும்ப சொல்லுங்க. குப்பை போடாமல் எரிக்காமல் ஏற்கனவே பயன்படுத்தின பொருளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றது என்னது? ரீயூஸ். இது ஃபையாஸ் கொள்கையில் இது ஒரு கொள்கை. நன்றி. நாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் 7 hours ப்ரோக்ரமெண்ட் ஃபஸ்ட்டு ரைட் ப்ரைஸ், அதாவது சரியான விலைக்கு வாங்க வேண்டும் பிளாஸ்டிக்கை. அடுத்து ரைட் குவான்டிட்டி, நல்ல தரமானதாக வாங்க வேண்டும், அளவில் உள்ளதை வாங்க வேண்டும், அதாவது ரிசின் கோட் பார்த்து வாங்க வேண்டும். ரைட் டைம், இது நமக்கு தேவைதானா அப்படின்னு வாங்க வேண்டும். ரைட் பிளேஸ், எந்த இடத்துல வாங்கணும், அதாவது இந்த இடத்துல வேணுமா வேணாமா, தரமான பொருளா தரம் இல்லாத பொருளா. ரைட் சோர்சஸ், இது நமக்கு தேவைதானா. அடுத்தது ரைட் சர்வீஸ், இதுதான் 7 hours ப்ரோக்ரமெண்ட். பிளாஸ்டிக்கை தவிருங்கள், நீங்கள் தவிர்ப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் கை கொடுக்கின்றோம். இந்த கை இணைந்த கைகள் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதற்கு. தவிரு அச்சந்தவிர் மண்ணை காக்க ஒருவன், இந்த பூமியை காக்க நீங்கள் செயல்புரிய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சேஃப்டி ஹெல்த்தி என்விரான்மெண்ட் என்றென்றும் உங்களுக்காக நாங்கள். நீங்கள் என்றும் இந்த ஃபையாஸ் கொள்கையை கடைபிடித்து நலம்பெற வாழ்த்துகிறேன்.